இது வரைக்கும் ஃபன்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு. மக்களின் மனநிலை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் கர்நாடகாவில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும். நாம் தண்ணீருக்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஸ்டாலின் கையெழுத்து போட்டு காங்கிரஸ் அனுமதியோடு 500 அடி ஆழமான குழாய்களை தோண்டுவதற்கு 50 இடங்களை கொடுத்தது. நான் எல்லா திட்டமும் மோசமான திட்டம் சொல்லல. எல்லாத்தையும் ஒரே மாதிரி டீல் பண்ண முடியாது. நியூட்ரினோ திட்டம் நல்ல திட்டம். அடித்தளம் அமைத்து விட்டு போராடுவது சரியல்ல. அன்னை வைகோ போறாரு, போராட்டத்துக்கு போறாரு. நீர் அருந்தா போராட்டம். போன உடனே வெந்நியை வாங்கி குடிச்சா எப்படி? அப்புறம் எனக்கு பின்பலம் தெரியல. கர்நாடகாவில் வந்திருக்கும் கருத்து கணிப்புகள், பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜகவிற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது. நாங்கள் அங்கே பிரச்சாரம் செய்யும் பொழுது கூட மக்களின் மனநிலை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது. காங்கிரஸ் நம்பிக்கை இல்லாமல் தான் கர்நாடக தேர்தலை சந்தித்தது. ஏனென்றால் அதற்கு ஒரு சான்று, ராஜராஜேஸ்வரி என்ற தொகுதியில் கட்டுக்கட்டாக வாக்காளர் அடையாள அட்டை கண்டுபிடித்ததே காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திருந்ததனால் அங்கே தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆக காங்கிரஸ் பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் கர்நாடகாவில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும். தமிழகத்தை பொறுத்த மட்டில் மணல் கொள்ளை வேறு வேறு விதமாக இன்று முன்னெடுத்து செல்லப்படுகிறது என்ற செய்தி நமக்கு மிகுந்த கவலை அளிக்கிறது. மணல் கொள்ளையை தடுக்க போன காவல் அதிகாரி ஜெயபிரகாஷ் அவர்கள் கொல்லப்பட்டது மிகுந்த மன வருத்தத்தை தருவது மட்டுமல்லாமல், இந்த சவுடு எடுக்கிறதுக்கு போறவங்க அந்த லைசன்ஸை வச்சுக்கிட்டு மணலை கொள்ளையடிக்கிறார்கள் என்ற செய்தி இன்று ஆங்கில பத்திரிகை ஒன்றில் வந்திருக்கிறது. அதே போல குவாரிகள் எல்லாம் மூடப்பட்டாலும் எந்த விதத்திலும் மணல் கொள்ளை தமிழகத்தில் இன்னும் தடுக்கப்படவில்லை என்ற செய்தி நமக்கு அதிர்ச்சி தருகிறது. அதனால் தமிழக அரசாங்கம் செயற்கை மணலை பயன்படுத்துவதற்கு சரியான திட்டங்களை அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும். அதே நேரத்தில் இந்த மணல் கொள்ளையை தடுப்பதற்கு அத்தனை பணிகளையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் நாம் தண்ணீருக்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆற்று மணல் இப்படி எடுக்க எடுக்க நமக்கான நீர் ஆதாரங்கள், அதுவும் குறிப்பாக தென்பகுதியில் உள்ள நம்பியாறு, தாமிரபரணி ஆறு, வைகை போன்ற இடங்களில் மிக அதிகமாக இந்த கொள்ளை காணப்படுகிறது என்ற செய்தி நமக்கு வருத்தம் அளிக்கிறது. தமிழக அரசு தனி கவனம் இதில் செலுத்த வேண்டும் என்று நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல காவலர் ஜெகதீஷ் 10 லட்சம் அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் காவலர்கள் என்னென்றால் அவர்கள் கடமை தவறாது இந்த பணியை செய்திருப்பதனால் 1 கோடி ரூபாய் அவர்கள் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன். அவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசாங்க வேலை கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் வலியுறுத்துகிறேன். நெடுவாசலை பொறுத்த மட்டில் மக்களுக்கு விருப்பம் இல்லாத எதையும் மத்திய அரசு செய்யாது என்ற உறுதிப்பாட்டை நாம் சொல்லிவிட்டோம். ஆனால் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றி நான் ஒன்று சொல்ல வேண்டும். இது மீத்தேன், காவிரி மீத்தேன் படுகை திட்டம் என்று ஸ்டாலின் கையெழுத்து போட்டு காங்கிரஸ் அனுமதியோடு திராவிட முன்னேற்ற கழகம் 827 கிலோமீட்டரை ஒப்படைத்து 500 அடி ஆழமான குழாய்களை தோண்டுவதற்கு 50 இடங்களை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அந்த மீத்தேன் மிகவும் மோசமான ஒரு திட்டம். ஆனால் ஹைட்ரோ கார்பன் என்பது பலன் தரக்கூடிய திட்டம். இந்த மீத்தேன் திட்டம் எடுக்கும் பொழுதுதான் அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது பெட்ரோலியமும் எரிவாயும் நிலத்தடியிலிருந்து எடுக்கிறது. நான் இங்கே போராடுபவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இந்தியா முழுவதும் 31 ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் இடங்கள் இருக்கிறது.
இதுல மேக்சிமம் அஸ்ஸாம்ல இருக்கு, குஜராத்ல 6 இடம் இருக்கு, அஸ்ஸாம்ல 9 இடம் இருக்கு. அதனால ஒரு நல்ல நலம் தரும் திட்டத்தை இவர்கள் எதிர்மறை பிரச்சாரம் செய்து விட்டார்கள். ஆனால் மக்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நிச்சயமாக அதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாது. அதனால் மக்களின் விருப்பம் இங்கே இல்லை, அந்த நிறுவனமும் பின்வாங்கிட்டு விட்டதால் அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும். அதாவது நான் கேக்குறேன், ஒரு திட்டம் போடுவதற்கு முன்னால் அதற்கான வரையறைவு செய்து அந்த கம்பெனிக்கு எல்லா லைசன்ஸையும் கொடுத்து, நான் எல்லா திட்டமும் மோசமான திட்டம் சொல்லல, ஹைட்ரோ கார்பன் திட்டமும் அதுல பலன் இருக்கிறது. அதே போலதான் கோயம்புத்தூர் வரைக்கும் வருகின்ற அந்த கெயில் திட்டம், இந்த திட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2018 இந்த திட்டம் நிறைவடைந்திருக்கணும். இந்த திட்டத்துல 91% தரிசு நிலம் வழியா வருது, 9% விளை நிலம் வழியா வருது. உயர் நீதிமன்றமே என்ன சொல்லிச்சுன்னா, இது உண்மையிலேயே கேரளாவில் வருஷத்துக்கு 400 கோடி ரூபாயில வீணார எரிவாயுவை தமிழகத்துக்கும் கர்நாடகாவுக்கும் கொண்டு வர திட்டம். இந்த திட்டத்தை சரியா செயல்படுத்தியிருந்தா தமிழகத்திற்கு எரிவாயு கிடைக்கும். உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த 9% விவசாயிகளுக்கு அதிக பணத்தை கொடுத்தாவது விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். ஆக நல்ல திட்டங்களை முன்னெடுத்து செல்ல முடியாத அளவிற்கு இங்கே போராட்டங்கள் இருக்கிறது என்பதுதான். எல்லாத்தையும் ஒரே மாதிரி டீல் பண்ண முடியாது. நியூட்ரினோ திட்டம் நல்ல திட்டம், மக்களுக்கு பலன் தரும் திட்டம், இந்தியாவுக்கே பலன் தரும் திட்டம், அது வேண்டான்னு சொன்னா எப்படி? எனது குற்றச்சாட்டு, நீங்கள் யாரெல்லாம் இன்னைக்கு எதிர்த்து போராடுகிறீர்களோ, காங்கிரஸா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், எல்லா திட்டத்துக்கும் அவர்கள் தான் அடித்தளம் அமைத்தது. அடித்தளம் அமைத்து விட்டு போராடுவது சரியில்லை என்பதுதான் எங்களது குற்றச்சாட்டு. ஆனா எவையெல்லாம் நல்ல திட்டங்கள், எவையெல்லாம் மோசமான திட்டங்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு விடமாட்டேன் என்கிறார்கள் என்பதுதான். அன்னை வைகோ போறாரு, போராட்டத்துக்கு போறாரு, நீர் அருந்தா போராட்டம், போன உடனே வெந்நியை வாங்கி குடிச்சா எப்படி? அப்புறம் எனக்கு பின்பலம் தெரியல. அப்போ எங்கனாலும் போராட்டம் நடக்கணும், நம்ம அங்க போய் உட்கார்ந்துடணும். இப்படித்தான் தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. போராட்டக்கடமாக தமிழகம் செல்வதை தடுத்து ஒவ்வொரு திட்டத்திலும் சாதக பாதகங்களை அது அலசி ஆராய்வதற்கு சற்று காலதாமதம் கால அவகாசம் கொடுத்து, சரியானது அல்ல, மக்களுக்கு அது பாதிப்படைவதாக இருந்தால் அதை விடுகிறோம் என்பது ஏற்கனவே நாங்கள் மீத்தேன் திட்டத்திலேயே நாங்கள் பாராளுமன்றத்தில் அறிவித்தோம். அதனால என்னை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் எதிர்மறை அரசியலை செய்கிறார்கள் என்பதை நான் குற்றம் சாட்டுகிறேன். இல்ல, அதாவது அமைச்சர்களும் சரி அரசியல் தலைவர்களும் சரி கருத்துக்கள் சொல்லும் பொழுது கவனமாக கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பது எனது கருத்து. ஏதோ பதில் சொல்றோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு இனத்தையும் எந்த ஒரு அமைப்பையும் யாரையும் புண்படுத்தாதுதான் கருத்துக்கள் இருக்கணும். அந்த இனத்தை சார்ந்தவர்களும் பெண்கள் குறிப்பாக, ஆச்சின்னா குழந்தைங்க பெண்களை வயதானவர்களை சொல்வதற்கு இப்பொழுது பழக்கமாக இருக்கிறது. அதனால் அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. எஸ் வி சேகர் மேல எங்கள் நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை குழுவிற்கு அந்த கருத்து, அவரது கருத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அழைத்து அவரை விசாரித்து அவர்கள் எனக்கு தகவல் தருவார்கள். பின்பு நாங்கள் நடவடிக்கை நிச்சயமாக பெட்ரோல் விலையை பொறுத்த மட்டில் இல்ல, அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க, தினம் ஏத்துவோன்னு சொல்லாம ஏத்துல. ஆனா ஒரு நிமிஷம், ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோலை கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது. பெட்ரோலியத்துறை அமைச்சரே இதற்கான கோரிக்கை வைத்திருக்கிறார். மாநில அரசுகள் அத்தனை அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மாநில அரசுகள் ஒத்துழைப்பு கொடுத்தால் ஜிஎஸ்டிக்குள் பெட்ரோல் கொண்டு வந்தால் இன்று இருக்கும் விலையை விட மிக குறைந்த விலையில் பெட்ரோல் கிடைக்கும்.
அதற்கான முயற்சியை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. நன்றி, வணக்கம். ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.